அதை தாண்டி செலிப்ரேட் பண்ற விதமா நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த தாண்டி அவர் பொலிட்டிக்கல் வைஸ் எல்லாம் இருந்தார்னா அவர் படம் வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ நம்ம பொலிட்டிக்கலுன்னு சில மணி எஸ்ட் பண்ணி இருப்பீங்க நான் யாரை பத்தி பேசு தளபதி விஜய் அவர்கள் தான் இவர்களோட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண பட படம் தான் கோட் இந்த படம் செப்டம்பர் ஃபைவ் வருது இந்த படம் வைடாவே இது பண்ணலான்னு இருக்காங்க பேன் இண்டியா வைஸ் இருந்தாலும் இப்ப எல்லா ஸ்டேட்ஸ் எல்லா டிஸ்டிக்ஸ்லயுமே வரும் அப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானால இந்த படத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு வந்து மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க தான் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்ல இந்த படங்களை போய் சேர்க்க போறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் இவங்க தான் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை தானே இவங்க பண்றாங்க அப்படின்னும் போது இப்போ தமிழ்ல யார் பண்ண போறா தமிழ்நாட்டுல யார் பண்ண போறா அப்படின்ற முடிவை இன்னும் எடுக்கல ஏன் தமிழ்நாட்டுல இன்னும் முடிவு எடுத்து ஆக்சுவலி தளபதி விஜய் அவர்கள் பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறதுனாலே இவரோட ஃபர்ஸ்ட் டே மூவி வரது கஷ்டம்தான் யூஸ்வலா ரெஜ்ஜின் மூவிஸ் மூலம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே ஷோஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும் இப்போ இவரோட பணத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பாரா ரெஜ்ஜைன்ட் இவங்களை எடுப்பாங்களா ஏன்னா இவர் ஆப்போசிட்டா நிக்கிறதுனால ரெஜ்ஜி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா எடுக்க வாய்ப்பு கிடையாது அப்ப தளபதி விஜய் அவர்கள் படம் வராதா இதுக்கு முன்னாடி தலைவா படம் ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் மூவியா இருந்தது அந்த படத்தை அப்ப வந்து ஏடிஎம் கே என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ண விடாம அந்த பர்டிகுலர் டே சொல்ல அன்னைக்கு அந்த படம் ரிலீஸே ஆகலை தள்ளி போய்கிட்டே இருந்தேன் அப்புறம் விஜய் அவர்கள் வந்து நான் வந்து அப்போலஜைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை வெளியவே விட்டாங்க இதை தொடர்ந்து கோட் படத்தோட இவ்வளவு பெரிய பாலிடிக்ஸோட இப்ப இவரு இறங்க போறாரு இப்ப வந்து இவர் படம் வந்து வெளியே வருமா ஃபர்ஸ்ட் டே ஸ்பெஷல் ஷோஸ்லாம் நடக்குமா நிறைய கேள்வி இருக்கு இந்த மாதிரி டைம்ல தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து தலை அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படம் வரும் தெரியும் விடாமுயற்சி வருதா இருந்தாலும் அடுத்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா இருக்கு இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க ஏஜிஎஸ் சினிமாஸ் இது ரொம்ப பெரிய ஒரு பிராண்ட்னே சொல்லலாம் தலை அஜித் அவர்களோட படம் அப்ப கண்டிப்பாவே ரொம்ப அழகானே ஸ்பெஷல் ஷோஸோடய இதுவாகும் அப்ப தளபதி அவர்களோட இதுக்கு ஸ்பெஷல் ஷோஸ் இருக்காதா தலை அஜித்துக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் ஷோஸா இப்ப நிறைய கொஸ்டின் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன ஒரு சினிமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க